എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദീം. ഗോദാസ്തുതിയില് ഇനിക്ക് രണ്ടാമത് സ്തോത്രം. വൈദേശികശ്രുതികിരാമപിഭൂയസീനാം വർണ്ണേഷു മാതിമഹിമാ നഹിമാ ദൃശാന്തേ ഇത്തം വിദന്തമപി മാം സഹസൈവ ഗോദേ മൗനദ്രുഹോ മുഖരയന്തി ഗുണാസ്ത്വദീയാ. വൈദേശികശ്രുതിഗിരാമപിഭൂയസീനാം വർണ്ണേഷു മാതിമഹിമാ നഹിമാ ദൃശാന്തേ ഇത്തം വിദന്തമപി മാം സഹസൈവ ഗോദേ മൗനദ്രുഹോ മുഖരയന്തി ഗുണാസ്ത്വദീയാ. ഇന്ന സ്തോത്രം, இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன அவதாரிக்கை அப்படின்னா, உன்னுடைய வாத்சல்யாதி குணங்கள் தான் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கான காரணமே தவிர என்னுடைய ஒரு புத்தி காரணம் இல்லைன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் பூயசீனாம், மிகவும் நிறைய அநேகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ருதிகிராமபி வேத வாக்குகளுக்கு கூட வைதேசிகா அறிய முடியாமல் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய தே உன்னுடைய மகிமா, இந்த மகிமையானது மாதிருஷாம் என்ன போல அற்பஜானிகளுக்கு வர்ணேஷு இந்த ஸ்துதி பண்ணுறதுலையோ ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையோ ந மாத்தி அடங்காது இல்லையா. இந்த ஸ்தோத்திரத்தினாலெல்லாம் ஒன்றும் அடங்க போகிறதில்லை உன்னுடைய மகிமை. இத்தம் இந்த விதமாக விதந்தம் அப்பி எனக்கு நன்னா தெரிஞ்சிருந்தாலும் கூட மாம் என்ன மௌனத்ருகா, நான் மௌனமாக இருக்கக்கூடிய என்ன உன்னுடைய துவதியாக உன்னுடைய மௌனமாக இருக்க விடாமல் துவதியாக குணாக உன்னுடைய குணங்கள்லாம் என்னை என்ன பண்ணுறதுன்னா முகரயந்தினா வாயை திறந்து பாட வைக்கிறது தானாகவே. நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய வாக்கை கொண்டு உன்னுடைய குணங்களை வர்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னுடைய குணங்கள் என்னை வர்ணித்து தான் ஆகணும்னு சொல்லி என்னை வர்ணிக்க வைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய ஒரு கவிதா திறனுக்கு ஏற்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். கூறத்தாழ்வார் சாதித்தார் இல்லையா, தேவி துவன் மகிமா அவதிகி ந ஹரிணா நாபி துவயா ஜாயத்தே எத்யப்யேவம் அதாபி நைவ இவையோகோ சர்வஜதா ஹீயத்தே என் நாஸ்தியேவ ததஜ்ஞாதம் அனுகுணாம் சர்வஜதா விதுஹு வியோமாம்போஜ மிதந்தயா கிள விதன்னு பிராந்தோயம் இத்தியுச்சதே அப்படின்னு. உன்னுடைய மகிமையை யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. சரி, வேதம் தான் சொல்லுமா அப்படின்னா, எத்தனையோ வேதங்கள் இருக்குது, எந்த வேதங்களும் உன்னுடைய மகிமையை சொல்கிற மாதிரி அமைஞ்சது இல்லை இல்லையா. வேதத்தாலேயே ஸ்தோத்திரம் பண்ண முடியாத இருக்கக்கூடிய உன்னுடைய மகிமையை நாம் போய் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா, என்ன மாதிரி அல்பஞானி போய் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா, பண்ண முடியாது இல்லையா. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக தான் இருக்கேன், ஆனால் அமைதியாக இருக்க விடமாட்டேன்றது எது அப்படின்னா, உன்னுடைய இந்த சகஜ காருண்ய குணங்கள் இருக்கு பாரு, அந்த குணங்கள் என்னை அமைதியாகவே இருக்க விடமாட்டேன்றது. என்னை வாயை திறந்து இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண வச்சுடுத்து, அதனால் இந்த ஸ்தோத்திரம் பண்ண நான் ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்கிறேன். சொல்லும்பொழுது அதுவும் உன்னுடைய மகிமையை சொல்கிறதுக்கு லோகத்தில் அக்ஷரங்களே கிடையாது இல்லையா. எத்தனை அக்ஷரங்கள் போட்டு சொன்னாலும் உன்னுடைய மகிமையை சொல்லவே முடியாது. இதை நன்னா தெரியும் எனக்கு, நன்னா தெரிஞ்சிருந்தால் கூட என்ன உன்னுடைய குணங்கள் சும்மா விடலைன்னு சொல்கிறார். எப்படின்னு பாருங்கன்னா, இந்த காம் ததா தீதி கோதா இல்லையா, நல்ல வாக்கை கொடுப்பவள் கோதா, இது தேசிகனிட்ட பேர் இல்லையா. கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்தியேன்னு கோதையை சரணம் அடைகிறேன்னு போன ஸ்லோகத்தினால சொன்னார். இப்போது பரோட்சமாக பேசுகிறார் இல்லையா. எப்பவுமே பரோட்சமாக பேசுறதுன்றது ஒரு கவிகளுக்கு பரோட்சமாக பேசுறது தான் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி இப்போ பரோட்சமாக பேசுகிறார், துவயமந்திரத்தை போல பேசுகிறார். ஸ்ரீமன் நாராயண சரணவும் சரணம் பிரபத்தியன்ற மாதிரி அந்த துவயமந்திரத்தில் பரோட்சமாக பேசி சரணம் புகுந்த மாதிரி சரணம் புகுந்தார் அப்போது இல்லையா. கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டு
இப்போது சாட்சாராகவே கேட்குறாரு, நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ற விஷயத்த தேசிகன் பிரயோகித்த அந்த கோதான்ற சப்தத்தை அந்த துவன்யார்த்தம் இருக்குது பாருங்கோ, அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் அதை அவள் உடனே புரிஞ்சுன்ட்டா இல்லையா. உடனே புரிஞ்சின்றவுடனே எம்பெரும் தேசிகன் வந்து பிராட்டியை பார்த்து சொல்கிறார், வைதேசிக சுதிகிராம பிபூய சீனாம் வர்ணேஷு மாத்தி மகிமா நகிமா திருஷாம்தே, என்னெல்லாம் முடியாது, என்னால் முடிஞ்சால் நான் பண்ண மாட்டேனா, உன்னுடைய குணங்களை பற்றி வர்ணிக்க வேதமே முடியாமல் வாய முடின்னு இருக்கு, நான் போய் முடியுமா அப்படின்றார். அப்போ கேட்குறாவோ பிராட்டி தேசிகனை பார்த்து கேட்குறாளாம், வேதாந்த தேசிகரே, சாட்சாத் ரங்கராஜன் ரங்கநாதனுடைய திவ்ய ஆக்ஞையினால் தேசிகன்ற திருநாமம் உமக்கு வந்திருக்கு இல்லையா. திருவோலக்கத்தில் திருவோலக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள் எல்லாரும் சேர்ந்துட்டு உமக்கு கவிதார்த்திக சிம்மம்னு பேர் கொடுத்துருக்கா இல்லையா. இப்படிப்பட்ட நீர் என்னை போய் கவிதார்க்கிக சிம்மமாகவும் வேதாந்த தேசிகராக இருக்கக்கூடிய நீர் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக கவிதைகளை போய் வார்த்தைகளை போய் பிக்ஷை எடுக்கிறாரு, இது நியாயமாகுமா? அப்படின்னா என்னுடைய நாயகன் ரங்கநாதன் கொடுத்த விருதங்கள்லாம் பொய்யா இல்லையா? ரங்கபர்த்தா வேதாந்தாச்சாரிய சம்யெல்லாம் அன்வர்த்தமாக பண்ணணும் இல்லையா? ஏன்னா ரங்கநாதன் கொடுத்த விருதம் பொய்யா கூடாது இல்லையா? அது பொய்யா கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர்தானே சகஜ பகுகுணமாக இருக்கக்கூடிய அதிகரண சாராவளியை பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுத்தது, அப்படியேப்பட்ட நீர் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் நான் வாய முடின்னு இருப்பேனா? நீர் தேசிகராச்சே, நான் ஈஸ்வரியாக இருந்தாலும் கூட ஈஸ்வர தத்துவத்தோட நிலையத்தான வேதாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கு, அந்த வேதாந்தத்தை தானே நீங்கள் வர்ணிச்சிருக்கீங்கோ, அந்த வேதாந்தத்துக்கு வியாக்கியானமாக தானே நீங்கள் அதிகரண சாராவளி தத்துவட்டிகா போன்ற கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கோ, அப்பேற்பட்ட வேதாந்த தேசிகர் நீர் வேதாந்தத்துக்கே ஒரு இதுவாக இருக்கக்கூடியவர், சிரேஷ்டம் வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு முதன்மையாக இருக்கக்கூடியவருக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு உமக்கு வார்த்தைகள் கிடைக்கலன்னா ஏற்றுக்க முடியுமா இல்லையா? உம்முடைய மகிமைக்கு இந்த ஊருலேயே வேதாந்தங்கள் வேதாந்தங்களே கூட உங்கள் மகிமைக்கு முன்னாடி நிற்க முடியல இல்லையா? அப்படி வேதாந்தங்களை நீர் வந்து கரகன்றிருக்கிற வேதாந்தத்தில் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேசிகனுடைய பெருமையை என்ன பண்ணுறதான், கோதாபிராட்டியுடைய பெருமையை பாட வைக்கிறது. ஒன்று பாருங்கோ, ஒரு பிரபாவம், ஒருத்தருடைய பிரபாவத்தை அவர் சமீபத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், சரி ஊரில் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இல்லை சாமீபியம் அவரோடு நமக்கு உறவாடு இருக்கணும் நம்ம, இல்லை சாலோக்கியமாவது இருக்கணும் இல்லையா. சாலோக்கியமோ சாமீபியமோ கிடையவே கிடையாது இல்லையா. வேதங்கள் எத்தனையோ இருக்குது, இந்த வேதங்களுக்கு பிராட்டி இடத்துல சாமீபியமோ சாலோக்கியமோ கிடையாது. அது எங்கேயோ இருக்க போகிறது, வேதம் பெருமாளை பற்றியே வர்ணிக்க முடியல அதால் இல்லையா. அவரோட ஆனந்த குணத்தை பேசி வாய மூடிண்டு நான் சும்மா இருப்பதே நல்லதுன்னு சொல்லி வேதம் வாய மூடின்னு இருக்கு. அதனால் பெருமாள் விஷயத்துலேயும் அப்படி சொன்னது, உன் விஷயத்தில் கேட்கவே வேண்டாம், உன் விஷயத்தில் அது சொல்லவே போகிறதில்லை இல்லையா. உன் விஷயத்தில் ஒரு காலம் அது வந்து அந்த மாதிரி பண்ணவே போகிறதில்லை. அதனால் நான் என்ன சொல்கிறோம், வர்ணிக்கிறதுன்றது வர்ணியத்தை அனேனன்னு சொல்லுவா விற்பத்தி இல்லையா. என்னோடய எழுத்துக்களில் எதுவுமே அடங்க போகிறதில்லை, நான் உன்னை வர்ணிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன், ஏதோ வர்ணிக்கணும்னு வர்ணிக்கக்கூடாது இல்லையா. ஏதோ நான் கோணாமானா நானும் வந்து எனக்கு நானும் கவின்னு சொல்லிட்டு நான் எத்தையோ நான் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஏதோ கோணாமானலாம் ஏதோ ஸ்லோகம் போட்டு நான் தாயாரை வர்ணித்தேன், இப்போ அடியன் உபன்யாசம் பண்ணுற மாதிரி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்தை நான் அடியன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. ஏதோ புஸ்தகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு அடியன் ஏதோ உபன்யாசம் பண்ணுறம்பார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சொல்கிறார், நகிமா திருஷாந்தே, ஏதோ என்ன மாதிரியா இருக்கிறவனுக்கு உன்னுடைய வர்ணனை உன்னை பற்றி வர்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தான் கவிதா ரச்சனை சாமர்த்தியம் இருக்குதுன்னு நான் அப்படியே வர்ணிக்கக்கூடாது இல்லையா. காளிதாசன் குமாரசம்பவத்தில் சொல்கிறான், உபாத்தவர்னே சரித்தே பினாக்கினஹான்னு சொல்லிட்டு இல்லையா. அளவந்தார் சொல்லியிருக்கார் இல்லையா, கர்த்தும் ததிய மகிமஸ்துதி மாது கர்த்தும் ததிய மகிமஹா இல்லையா. அவனுடைய மகிமையை நன்னா தெரிஞ்சுட்டு வர்ணிக்கணும். உன்னுடைய மகிமையை நான் எங்கே போய் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா, சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யேன இதம்பசா அப்படின்னு சொல்லிட்டு யாரவாபிதயத்தில் இல்லையா. வேதங்கள் பாடி பாடி வேதங்களே பாடி பாடி ஒரு ஒரு குணத்தை ஏகதேசத்தால் சோர்வடையும் விஷயத்தில், அதாவது எம்பெருமானுடைய விஷயத்தை பாடி பாடி நான் வாயே மூடிக்கிறேன் அவனுடைய ஆனந்தத்தை சொல்கிறதுக்கு வழியே இல்லைன்னு வேதங்களே வாய மூடின்ற ஒரு விஷயத்தில் நான் பிரவர்த்திச்சேன்,
அந்த விஷயத்தில் பிரவர்த்திச்சேன், ஆனால் உன்னுடைய விஷயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். புரியுதா இல்லையா? எதாவதா உன்னை வர்ணிக்கிறதுன்றது என்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னார். வைதேசிக ஸ்ருதிகிராமப்பி பூயசீனாம் வர்ணேஷு மாத்தி மகிமா நகிமா திரிசாந்தேன்னு சொல்லி இல்லையா. உடனே அவர் சொன்ன உடனே அவர் சொல்கிறா, இத்தம் விதந்தம் அபிமாம். சரி, நான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டேனே, சரி உனக்கு தான் எதுவும் தெரியலையே அப்படின்னு கேட்டியா, அப்புறம் எப்படி இந்த ஸ்தோத்திரம் பண்ணேன்னு நீ கேட்குறியா இல்லையா? சகசைவ அதிவேகமாகவே பலாத்காரமே நீ தான் ஒன்றும் அடியில் தெரியலேன்னு சொல்கிறிய, இங்கே உனக்கு உன்னுடைய மௌனத்தையே காணமே இல்லையா, வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டிய, இது என்ன சாகசம் அப்படின்னு கேட்குறியா? பிராட்டியை பார்த்து தேசிகன் சொல்ற, இந்த மாதிரி நீ கேட்குறியா? அப்போ சொல்கிற, இது எல்லாமே உன்னுடைய குணங்களோட சாகசம், இது அதோட பலாத்காரங்கள் இல்லையா, என்னோட சாகசமோ எதுவும் கிடையாது இல்லையா. உன்னோட குணங்கள் உன் குழந்தையாகிய என்னுடைய மௌனத்தை கலைச்சுடுத்து இல்லையா. தாய் தானே குழந்தையுடைய மௌனத்தை கலைப்பா இல்லையா, பேசு பேசு பேசுன்னு சொல்லுவா சின்ன வயசில், அந்த மாதிரி பேச வைக்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி தேசிகனுடைய மௌனத்தை பிராட்டியுடைய குணங்கள் கலைச்சுடுத்து. இத்தம் மகி விதந்தம் அபிமா சகசைவ கோதே மௌனத்ருகா இல்லையா, கோதை வாக்கை அழிப்பவள்னு இருக்கு இல்லையா, கோதை ஊமத்தனத்தை அழித்தாள் அப்படின்னு சொன்னால் அதில் விசேஷம் இருக்கா இல்லையா. என் திருநாமத்தை எவன் உச்சரிக்கிறானோ அவனுடைய வாக்கு மேலே மேலே ஓங்கி போகும்னு இருக்குது, இதுதான் கோதைன்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்படி இருக்கிறப்போ இல்லையா, உன்னுடைய குணங்கள் என்னை பேச வைக்கலன்னா எப்படி இருக்கும்? முகரயந்தி அப்படின்னா முகம்னா வாக்கு இல்லையா, லட்சணையாக வாய்ப்பேச்சுன்னு வச்சுக்கங்களேன் இல்லையா. முகம் கொடுக்கறது முகரம் இல்லையா, முகம் ராத்தி, ராத்தின்றதுக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம், முகம் கொடுக்கறது முகரம் இல்லையா. முகர எந்தி என்னுடைய உன்னுடைய குணங்கள் என்னுடைய வாயிலேருந்து வார்த்தைகளை எடுத்துட்டு வர்றது, பிடுங்கிறது மொத்தம். உன்னை பற்றின திருவாக்கு உன்னை பற்றின திருநாமங்களை உன்னை பற்றி சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது. அதனால் உன்னுடைய வார்த்தை இல்லையுமே இதுக்கெல்லாம் காரணமே தவிர வேறு எதுவுமே காரணம் கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் வர்ணிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.